die. Why do you wanna move like that? Where you want to go? Why you want to act like that? Where you... அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ் ட்ரிப். இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரியில் இருக்கிற கொப்பையூர் அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்தை பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து கோழிக்குட்டை அப்படிங்கிற இன்னொரு மலை கிராமத்தை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோம். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. நம்ம சேனலில் இது மாதிரியான மலை கிராமங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் இருக்குது. அதனால் வந்து வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோக்கள் போடும்போது உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த கொப்பையூர் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு ரோடு வசதியெலாம் நல்லா இருக்குது. அங்கே வந்து கரண்ட் வசதி இருக்குது, வீடு வசதி ஓரளவுக்கு இருக்குது. சில கவர்மெண்ட் வீடு வந்திருக்கு, சில வீடுகள் வந்து கட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. தண்ணி வசதியாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கேருந்து வந்து பவானிசாகர் டேமோட வியூ வந்து கிளியராகவே தெரியுது. பவானிசாகர் டேம்லேயும் இப்போ வந்து தண்ணி சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் இந்த கிராமத்துலேயும் தண்ணி வசதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே இருந்து இப்போ இந்த கிராமத்துக்கு போகிற வழியில் இருக்கிற கோழிக்குட்டை அப்படிங்கிற ஒரு கிராமத்தை பார்க்குறதுக்காக நம்ம போயிட்டுருக்கோங்க. ரோடெல்லாம் நல்லாயிருக்கு, எதிரோண நல்லாயிருக்கு, கொஞ்சம் குளிமுண்டாக இருக்குது அவ்வளோதான். ஆமாம், ஜல்லிகை வந்து ஃபுல்லாக வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம இங்கே வரும்போது ஒரு கிராமத்தை பார்த்து வந்தோம் இல்லைங்களா. இங்கே வந்து பார்த்தா ரெண்டு கிராமம் இருக்குது. இன்னும் இந்த மாதிரி போகும்போது எத்தனை கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோம் நம்மளுக்கும் தெரியல. இங்கே பாருங்கள், ரெண்டு வழி பிரியுது. மேலே போகிற வழி நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு போகிற வழி, கீழே ஒரு வழி போகுது. இந்த வழி தான் வந்து கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு போகிற வழி. இப்போ இந்த வழியில் போய் கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. ஒரு சைடு ஃபுல்லாகவே டீலாக தாங்க, இல்லைங்களா, ஒரு சைடு ஃபுல்லாகவே டீலாக தான். போகலாம், அப்படியே மெல்ல போகலாம். அதாவது வண்டி சாஞ்சனா அவ்வளோதான், வண்டி விட்டு போக வேண்டியதா இல்லைங்களா. வண்டி சாஞ்சனா வண்டி விட்டு போயிட வேண்டியதா, அவ்வளோதான், முடிஞ்சு வண்டி முடிஞ்சு. இங்கெல்லாம் வந்து ரோடு வசதி கம்மி தான். ஜீப் வரலாம், எல்லாம் பிக்கப் வரலாம் வரலாம், எல்லாமே ஜல்லி தான் ஃபுல்லாக. என்ன ஒரு தெளிவாக ரோடு தெரியுது. போகலாம், வண்டி போகலாம், பைக்கில் போகலாம். என்ன அவங்க சொன்ன மாதிரி, இந்த கிராமத்தாளுக்கு சொன்ன மாதிரி நைட்டெல்லாம் வர முடியாதுங்க. 6 மணிக்கு மேலே வாய்ப்பே இல்லை. பாருங்களா, யானை சாணம்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்தா போனுங்க, ஏதாவது கல்லில் இழுத்து விட்ற போதுங்க. கல்லில் இழுத்துச்சேன்னா அவ்வளோதான். ஆமாம், இதுதான் நம்ம கடைசி வீடியோ ஆகிருப்போம். இந்த வழியில் வண்டி ஓட்டுறதுக்கு தைரியம் நினைக்கிறேன். ஓ, இதில் கீழே போதுங்க, ஏர் பிம்பிட்டு மாதிரி இருக்கேன். வழி வெட்டி விட்ருக்காங்க. பார்த்து தான் திருப்பணும். இங்கே ஏதாவது ஜீப்பு பிக்கப்பாக வந்துருக்கும் போல இருக்கு, எல்லாம் இழுத்து விட்டு திணறி இருக்கு. நம்ம வண்டியுமே ஃப்ரண்ட் வீல் இழுக்காமல் போகணும். ஃப்ரண்ட் வீல் இழுத்துச்சுன்னா அவ்வளோதான், கீழே போயிட வேண்டியதா.
எதுக்கு இந்த ஓரத்துலேயே போயிடலாங்க, அந்த ஓரம் பார்த்தனா ஒரு மாதிரியாக இருக்கு. இழுத்துருச்சு வச்சுக்கலாம், ஒரு கால் இழுத்து விட்டுச்சா முடிச்சுங்க. கொப்பையூர் ரோடு பரவாயில்ல, கோழிக்கட்டு ரோடு மோசம். இங்கே அங்கிருந்து பார்க்கும்போது இங்கே தான் தெரிஞ்சு இன்னும் போகாதான் இருக்கு. இன்னொரு ஏர்பிம் பண்ணுங்க, இன்னொரு ஏர்பிம் பண்ணி வருது. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சருங்க திருப்பதி, ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஆமாம், ரொம்ப நல்லா போகணும், ஏன்னா வண்டி எப்போ வேணால் ஸ்கிட் ஆகி இழுத்து விட்ரு. இந்த வழியில் மோசந்தாங்க, ரொம்ப மோசந்தான். அவசரம்லாம் கஷ்டம், பைக்கில் வந்தால் அவசரத்தில் தான் வந்தால் வச்சுக்கலாம், பதட்டத்தில் இழுத்து விட்ரு. இழுத்து விட்டுச்சுன்னா அவ்வளோதான் முடிச்சு. ஆமாம் ஆமாம், வண்டி விட்டுட்டு போயிட வேண்டியதா. வெறும் மண்ணாக இருந்தால் மட்டும் தெரியாதுங்க, மண்ணாக இருந்துச்சுன்னா இழுத்து விடாது, ஜல்லி இருக்குது பார்த்தீங்களா, அது இழுத்து விட்ரு. ஆமாம், நான் மேல் சைடு போகிறேங்க, அந்த சைடு அப்பப்போ போயிடுறேன், தெரியாமல் உணர்ச்சி வசப்பட்டு போயிடுறேன். மேலே ஏறும்போது ஏறிடலாங்க, மேலே வரும்போது இழுக்காது, கீழே இறங்கும்போது தான் பிரேக் போட்டால் இழுக்கும். கீழே வழி தாங்க வழி நல்லாயிருக்கு, மேல் வழி போகிறதுக்கு வழி நல்லால. கீழே உழுக்காட்டாமல் போங்க, டீல் அவள் மாதிரி தள்ளி விட்றாதீங்க. யானையோட சாணமும் இருக்குது, தன்னை போல் போகுது வண்டி. யானையோட சாணம் நிறையா இருக்குங்க, எந்த பக்கம் போகிறதுனே தெரில, மேல் போகிறதா கீழே போகிறதுனே தெரில. அப்பா எப்படியும் ஓரளவுக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதான் எண்டா வண்டி, வண்டி இங்கே நீ பண்ணலாமா? அதுக்கு அங்கே ஒரு வழி போகுது, நடந்து போகிற வழி. ஒரு வேளை நடந்து போகிற வழி இருக்குமோ அந்த வழி ஜாயிண்ட் ஆகிற மாதிரியே. இப்போ வந்து எப்படியோ ஒரு வழியாக நம்ம இந்த கரடுமுரடான ரோட்டில் வந்து இப்போ வந்து கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே இருந்து இப்போ கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற வீடுகளை நம்ம இங்கே மேலே போய் பார்க்க போகிறோங்க. இங்கே தான் மேலே வீடு தெரியுது. இங்கே ஆப்போசிட்டில் தெரிகிற மலைகள் பவானிசாகர் டேமோட வியூ. பவானிசாகர் டேமில் இப்போ வந்து சுத்தமாக தண்ணி இல்லை, ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து ஒரு கிராமம் இருக்கிறதுக்கான அறிகுறியாக தெரியலிங்க, அந்த மாதிரியான ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது. காட்டுக்குள்ளே இருந்தாலும் வழியெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க, ரோடுன்னு ஆகுன்னு நினைக்கிறேங்க, பார்த்தா அப்படி தான் தெரியுது. இந்த கிராம மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். போகலாங்களா? இங்கே கீழே வீடு இருக்கும்போது கீழே சவுண்டு கேட்குது. கீழே வீடு இருக்கும்போது எஸ்டேட்டு. ஓ, எஸ்டேட் வீடுங்களா? எஸ்டேட்டில் தங்கி வேலை செய்கிறவங்க வீடு. ஆ, ஓஹோ, இது இலைய பொறிக்கும் மிஷினா? சரி சரி, அதோடய சவுண்டு தானே அது.
அந்த ஒரு காட்டு மடங்கு ஒன்று நின்றுல அந்த வழியா அது ஓ ஓ கோயிலுக்கு தெரியுதுங்களா? சரி சரி சரி, இங்கே இருந்து பார்த்தா வீடியோவில் தெரியாது. சரி ஓகேங்க, இது ஃபுல்லாகவே காப்பி செடி தான். கிராமம் வந்துச்சுனாவே பக்கத்தில் காப்பி செடி இருக்குது. ஆ, ஏதோ ஒரு வண்டி வருதுங்க, பிக்கப் வருது. நம்ம வண்டி உரம் தான் நிற்குது, உரத்தில் தான் இருக்குது. ஒரு பிக்கப் வருது, லோடு கொண்டு வருதா? நம்ம வண்டி ஓரமாக தான் நிற்கிது, பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்துட்டு போய்க்கலாம் இருங்க. ஏதாவது வண்டி நாங்கள் சொன்னேன் ஓரத்தில் தான் இருக்கேன். அந்த ரெண்டு பெண்டுலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திரும்பு பெண்டில். இப்போ மேலே தான் வருதுங்க. ஒரு பிக்கப் வந்து இந்த வழியில் வந்து இந்த கிராமத்துக்கு வந்து இங்கேருந்து இப்போ மேலே போகுது. மடி வழி இருக்கும் போல இருக்கு அந்த பக்கம், அதில் போகுது வண்டி. வழி இருக்கு அந்த பக்கம், ஏ பார்க்கலாம். ஓ, இந்த பசங்க தான் நம்ம பார்த்தோம்லாங்க. ஆ, இங்கே தான் வழி சொன்னாங்க நம்மளுக்கு. ஏன் கொப்பையூர் போய் பாட்டு வந்துட்டோம். அடுத்து உங்க இதை உங்கள் ஊரா? ஓ, நீங்களே இந்த ஊர் தானா? ஓகே, இதான் வீடு இருக்கா இல்லை கீழே வீடு இருக்கா? இதானா? இன்னும் மேலே கொஞ்சம் வீடு இருக்கா? ஆளுகளாக இருக்காங்களா? போய் பார்க்கலாமா? கீழே இருக்காங்களா? சரி சரி சரி, போய் பாட்டு வரோம். ஓகே, பாய் பாய் பாய். காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். இல்லை வீடு கட்டுறாங்க போல இருக்கு, புது வீடு. இப்போ வீடு கட்டுறது தான் கல் தான் வந்திருக்கோம். அங்கே நல்லா வண்டி போட்டு இங்கே ஒரு சாமி வீடு இருக்குது. எல்லா கிராமங்களையும் மேக்ஸிமம் ஒவ்வொரு சாமி வீடு இருக்குங்க. அதே மாதிரி இந்த கிராமத்துலேயும் ஒரு சாமி வீடு இருக்குது. வீடெல்லாம் புதுசாக கட்டுறாங்க போல இருக்கேன். ஓரளவு வீடு ஆயிருக்கு பரவலங்க. இங்கே ரெண்டு கிராமத்தை பார்த்தோம். ஒரு கிராமத்தில் வீடு ஆகுதுன்னு சொன்னாங்க, வீடு ஆக போகுதுன்னு சொன்னாங்க. இந்த கிராமத்தில் வந்து வீடு ஆகிட்டுருக்கு. கீழே பேஸ்மெண்ட்லாம் போட்டாங்க, போட்டு வந்து சைடில் வந்து காங்கிரீட்டுக்காக கம்பி கட்டியிருக்காங்க. சொன்னா இங்கே பார்த்து வந்துடலாம். அவங்க இப்படி பார்த்து இப்படி வந்துடலாம், இப்படி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு போய்க்கலாம். எங்கள் ஆள் இருக்காங்களா? சரி, ஆள் இருந்தால் நான் பார்த்துருவேன். எல்லாம் சாப்பாடு டைமு. அம்மா இதான் கோழிக்குட்டைங்களா? எத்தனை வீடு இருக்குமா இங்கே? மொத்தமாக ஏழு வீடு தாங்களா அந்த ஊருக்கு? ஓ, இதே தாங்களா இங்கே இருக்குது? ஏழு வீடு தானுங்களா? கவர்மெண்ட் வீடுங்களா கட்டுறதுங்களா? இங்கே வீடு சான்ஸ்லேயே வந்துருங்களா? எத்தனை வீடு சான்ஸ்லாம் இருக்குங்க? ஏழு வீடுங்களா? ஓ, இருக்கிற ஏழு வீடுக்கு அப்படியே புதுசாக சான்ஸ்லாம் இருக்குங்களா? ஓ, பரவாயில்ல. சரிங்க. ஆ,
ஓ, வீடு கேட்டனால இப்போ கட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, எத்தனை வருஷமாக கேட்டிருப்பீங்கம்மா வீடு? ஓகே, நல்ல காலம் இப்போ தான் பிறந்திருக்கு உங்களுக்கு. நல்ல விஷயம், நல்ல விஷயம், சந்தோஷமாக இருக்குது கேட்குறேன். ஏன்னா நிறைய கிராமங்கள் நான் போய் பார்த்துருக்கேங்கம்மா. நிறைய கிராமங்களில் இன்னும் வீடெல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்கள் கிராமத்தில் வீடு வந்திருக்குங்கன்னா நல்ல விஷயந்தான், பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஓகேங்களா, ஏழு வீடுக்குமே புது வீடு வருது இல்லைங்கம்மா, ஏழுக்குமே. இந்த ரோடெல்லாம் இப்போ வெட்டினதுங்களா இல்லை பழைய ரோடுங்களா? அதெல்லாம் பழைய ரோடு தான். ஓகே, இந்த ரோடெல்லாம் ஏதாவது போடுறதுக்கு ஏதாவது கேட்டிருக்கீங்களா? இப்படி தான் ரோடு. ஓ, இந்த ரோடு இருக்கிறதுனால ஏதாவது இப்போ வீடு வந்து கிடச்சிருக்கு. ஆகாது இல்லையா? சரி சரி, அதுங்க. ஏதாவது ரோடு வசதி உங்களுக்கு வந்து வெட்டி விட்டதுனால, வண்டி வர்றதுனால போகிறதுனால உங்களுக்கு வந்து வீடு ஆகிருக்கு, பரவாயில்ல. ஓகே ஓகேங்க. இங்கெல்லாம் எத்தனை வருஷமாக இருக்கீங்கம்மா? எத்தனை தலைமுறை உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருக்கீங்க? நாலு தலைமுறை. அதுக்கு முன்னாடி எத்தனை தலைமுறையும் தெரியாது? தெரியாது. சரி சரிங்க. இந்த பக்கத்தில் ஃபுல்லாக கீழே சோளைங்களா? இதுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக சோளை தான். இந்த பக்கம் எஸ்டேட்டு, இந்த சைடு சோளை இல்லைங்களா? ஓ சரி. ஓ, தோட்டம் செஞ்சுட்டு இருந்தது, இப்போ ஆளுங்க இப்போ சோளையாக இருக்கு. ஓ, ஊருக்குள்ள யானைகள்லாம் வருங்களாம்மா? வந்துருச்சுங்களா? ஆளுகளாம் ஒன்றும் பண்ணல இது வரைக்கும் இந்த ஊரில். இந்த மாதிரி ஏதாவது ஆளுகள் தான் பண்ணிருக்கீங்களா? இல்லை பண்ணல. இல்லை, நல்ல விஷயம். சரி சரிங்க. சிறுத்தை எந்த மாதிரிலாம் இருக்குங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இந்த வழியெல்லாம் நைட்டுல போக முடியுமா? போக முடியாது, போக மாட்டீங்க. எல்லாம் இருந்தா வந்துருவீங்க. எத்தனை மணி வரைக்கும் மேக்ஸிமம் இந்த ரோட்டில் நடப்பீங்க? ஆறு மணி வரைக்கும். அதுக்கு மேலே நடக்க முடியாது. காலை இல்லைங்கம்மா? எட்டு மணிக்கு மேலே. சரி சரி. பஸ்ஸுக்கெல்லாம் நீங்கள் போகணும்னா எங்கே போகணுங்க? அத்தியூர் மட்டும் போகணுங்களா? எவ்வளோ தூரம் போகணும் நடக்கணுங்க? எவ்வளோ நேரம் அங்கே நடந்தா? கால் மணி நேரம். இப்போ வண்டி வந்த வழி இருக்கீங்க, அது போக இந்த பக்கம் ஒரு வழி போகுதுங்களா? அதுவும் வழிங்களா? ஓ, நடக்கிற குறுக்கு சாட் இருக்குங்களா? ஓ, அது எங்கே போய் சேருங்க ரோடு? அத்தியூர் மட்டத்துக்கு போவாங்களா? ஓ, இப்படி போய் சுற்றியும் போகலாம், சுற்றி போனால் வண்டின்னு சுற்றி போகலாம். ஓ, அது நீங்கள் எப்போ நடக்கிறீங்க குறுக்கு வழியில்? ஓ சரி சரி. இந்த ஏழு வீட்டில் ஆள் இருக்காங்களாம்மா? இப்போ ஆஹா, இல்லை ஏழு வீட்டில் குடியிருக்காங்க. சரி, இல்லை. ஓஹோ சரி சரி. இருக்க வரைக்கும் இருக்கீங்க, பழைய ஆளு இருக்க வரைக்கும் இருக்கீங்க. இப்போ இருக்க பசங்களை தெரியாது அவங்க எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்து தான். சரி சரி சரிங்க. சரி சரி. உங்கள் பேருங்கம்மா? சிவம்மா. உங்களுக்கெல்லாம் பசங்க? இல்லை, இங்கே தான் இருக்காங்க. படிச்சுட்டு இருக்காங்களா இல்லை படிச்சு முடிச்சிட்டாங்களா? ஓ சரி. ஊரில் இருக்கா? சரி. அப்பா பார்க்கலையா? எங்கீங்க? மைசூருங்களா? சரி சரி சரி, நல்லதுமா. இதை டோட்டலாக ஊர் தான் இல்லைங்களா? இது மட்டும் தான். சரி சரி சரிம்மா, நல்லதுமா. அப்படி பாட்டு வரேன். நல்லதுமா. சரி 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 சரி, நல்லதுமா. எதா போய் காமிச்சல? அங்கே பாட்டு பாட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். எல்லாம் சாப்பாட்டேங்க, எல்லாம் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க. வெயிலுக்கெல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாம். இங்கேருந்து அப்படியே வீடுகள் மட்டும் பார்க்க காமிச்சிட்டேன். அப்படியே பாரு, அங்கே ஆகிட்டுருக்க வீடுகள்லாம் காமிச்சிட்டேன். அது வரைக்கும் பாட்டு வந்துடலாங்க. ஆமாம், போயிட்டு அது வரைக்கும் வந்துடலாம். ஏன்னா யாரும் ஏன்னா வெயில் டைமு, நல்லா லஞ்ச் டைம் வேறு, சாப்பிட்ற டைமு, யாரையும் அதிகமாக தொந்தரவு பண்ண வேண்டாம். யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள மட்டும் நம்ம பார்த்து போய்க்கலாங்க.
பரவாயில்லைங்க, ஏழு வீடுக்கு ஏழு வீடு சான்ஸ்லாம் இருக்காமாங்க. பரவாயில்ல, நான் இருக்கா ரைட்டு ஓகே பரவாயில்லைங்க. அவ்வளோதான் இத்தனை முடிச்சு. என்ன காய்ங்க? சீகக்காய். ஆ, என்ன காய்ங்க? அங்கே ஒரு மரம் பார்த்தேன் இதே மாதிரி. பேரிச்சம்பழமா? பேரிச்சம்பழம் பழமா? அது இங்கே பேரிச்சம்பழம் மரம் இருக்கா? இல்லையே, பேரிச்சம்பழம் மரம் இன்னும் சின்னதாக இருக்குங்க. இல்லை, அது என்ன பேரிச்சம்பழமா? இல்லைங்க, பார்க்குற மரம் அப்படி தான் தெரியுது. அங்கேயும் பார்த்த ஒரு இந்த மாதிரி தெரிஞ்ச மரம். என்ன காய் இது? தெரியுது, பேரிச்சம்பழம். ஆனால் மரம் பார்க்குறக்கு பேரிச்சம்பழம் மரம் மாதிரி தான் தெரியுது. ஆனால் என்ன மரம் தெரியல கரெக்டாக. என்ன வாசம் பிடிக்குதுங்க? வாசமே இல்லை, வாடையே இல்லை. ஆ, தெரியல, இன்னும் ஊருக்காரங்கிட்ட கேட்டது தெரியும். ஆனால் பார்க்குறக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பேரிச்சம்பழம் மரம் மாதிரி தான் இருக்குது. பார்க்குறக்கு அதே மாதிரி இருக்குது. ஏதோ அழகுக்கு இருக்கிற மரம் மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த இதெல்லாம் வெட்டி விட்டுருக்கான் பாருங்கள். அந்த ஓலையெல்லாம் வந்து அழகாக அழகாக வெட்டி விட்டு பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இல்லைங்களா, ஒரே மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். ஏதாவது இந்த பணம் மட்டையில் எப்படி இப்போ தான் தொங்கிட்டு இருக்கு அப்படிலாம் இல்லாமல் ஒரே மாதிரி வெட்டி விட்டுருக்காங்க. பார்க்குறக்கு அழகாக இருக்குது. ஆமாம் ஆமாம், காய் பார்த்தோன்னா கொத்து கொத்தாக இருக்குது. என்ன காயின்னு தெரியல. அந்த இடத்துல கீழே ஒரு மரம் வந்ததுங்க இதே மாதிரி. சரி, நம்ம அப்படியே இப்படி வீடுகள் மட்டும் காமிச்சிட்டு அப்படியே போகலாம். இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாம். ஏன்னா அங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ இப்போ இதெல்லாம் வேலை முடிச்சு வந்து உட்காந்து சாப்பிட்ருக்காங்களா சார்? கோழிக்குட்டை. நம்மளுக்கு இந்த ஊர் பேரெலாம் இந்த வரைக்கும் நான் கேள்விப்படலைங்க. நம்ம கேள்விப்பட்டதே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு. எந்த ஒரு யூடியூப்லேயும் வந்ததில்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. சரி, போய்க்கலாம் சொல்லுறேன், போய்க்கலாம். நல்லா சாப்பிட்ருக்கேன் போல இப்போ. போட்டுருக்கேன், வேணாம் டிஸ்டர்ப் பண்ணுடா. அப்படியே போய்க்கலாம், போங்கண்ணா. சாப்பிட்ருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணுவோடா. கரெக்டாக நம்ம வந்து லன்ச் டைமு. அங்கே ஒரு ஏழு பேர் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ நம்ம போனோம்னா சங்கடமாக இருக்குது பாவம் அவங்களுக்கு. இது நடந்து போகிற வழியாமாங்க, குறுக்கு சட்டமா? ஆ, இதில் குறுக்கு சட்டம் போனால் அந்த அத்தியூர் மட்டும் இருக்கலாம், அங்கே போய் சேர்ந்துமாம்மா. டெய்லி நடக்கிறதில் இதில் தான் நடக்கிறாங்களாம்மா. அதனால தான் பசங்க சீக்கிரம் இப்படி நடந்து வந்தாங்க. ஆமாம், நம்ம வந்து வண்டியில் வந்ததுனால இப்படி சுற்றி வந்தோம். பசங்க வந்து இதில் நடந்து வந்துடுறாங்க டக்குன்னு. இப்போ வந்து கோழிக்குட்டை அப்படிங்கிற கிராமத்தை பார்த்து முடிச்சாச்சுங்க. இங்கே வந்து ஒரு ஏழு வீடுகள் இருக்கு. ஏழு வீடுகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய வீடுகள் தான். அதனால் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் ரொம்ப வருஷமாக போராடி ஏழு வீடுமே இவங்களுக்கு வந்து ஆர்டர் வந்திருக்கு. ஆர்டர் வந்து இப்போ வந்து வீடெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. பேஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க. காங்கிரீட் போடுறதுக்காக கம்பியெல்லாம் கட்டியிருக்காங்க. வேலை நடந்துட்டுருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா வந்து கிராமப்புறங்களில் இருக்கிற வீடுகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் வந்து பர்டிகுலராக மலை கிராமங்களில். மலை கிராமங்களில் இருக்க வீடுகள் வந்து ரொம்பவும் பழைய வீடு. அது வந்து இடிஞ்சு போன வீடுங்க, மலைக்கு வந்து ஒழுகிற வீடுங்க, சேஃப்டி இல்லாத வீடுங்க, ஃபுல்லாக மண் வீடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். கவர்மெண்ட் வீடுனா ஓரளவுக்கு கொஞ்சம் காங்கிரீட் வீடாக இருக்கும்.
ஸோ அதனால் வந்து இந்த கிராமத்தில் 7 வீடு இருக்குது. அந்த 7 வீடுக்குமே வந்து புது வீடு கட்டி கொடுக்கறதுக்கு ஆர்டர் வந்து இப்போ வந்து வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி எந்த கிராமங்களில் வந்து அடிப்படை வசதிகள் கம்மியாக இருக்கும், வீடுகள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கும், அந்த கிராமங்கள்லாம் இந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்கிறது இந்த வீடியோ மூலமாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்க விரும்புறதுங்க. ஓகேங்க, அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேங்க. இதே மாதிரியான அருமையான ஒரு மலை கிராமத்தோட மறுபடியும் உங்களை நான் வந்து சந்திக்க போகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் நம்ம நண்பர் சரவணனும். போகலாங்களா? போகலாம். ஓகே.